الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி வந்தார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். ஆரம்பத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்தில் பகல் நேரத்தில் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, இரவில் வந்து உண்ணலாம் பருகலாம், ஆனால் தாம்பத்திய உறவை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் எல்லா நேரத்துலையுமே ஒதுங்கி இருக்கணும், முழுசாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இப்படித்தான் நோன்பு பற்றி ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. ஆரம்பத்தில் சட்டம் என்னென்னு கேட்டால், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இரவில் சாப்பிடலாம், குடிக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இரவுலையும் ஈடுபடக்கூடாது, பகல்லையும் ஈடுபடக்கூடாது. இப்படி ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. இந்த சட்டம் இருந்ததை சஹாபாக்கள் வந்து கடைப்பிடிக்க முடியலை. இரவு நேரத்தில் அவங்க மனைவியோடு இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் வந்து இல்லறத்தில் ஈடுபட்டுறாங்க, அந்த சட்டத்தை மீறிடுறாங்க. மீறின பிறகு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய உணர்வுகளை அந்த வெளிப்படுத்தி விட்டு அதுக்கு தகுந்தவாறு சட்டத்தை கொடுக்குறான். உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இரவில் கூடுவது தடை செய்யப்பட்டு இருந்துச்சு, அதை நீங்கள் மீறினிய, இப்போ உங்களுக்கு வந்து அதை வந்து எல்லாம் அனுமதிக்கிறான் என்று குர்ஆனில் எல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஆன பாஷிரோ உன்ன,
இப்போ நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டுக்கிறீங்க, இரவில் அந்த சட்டம் கிடையாது, சாப்பாட்டை போல தான். அப்போ இரவு எப்படி பகலில் சாப்பிடக்கூடாதோ பகலில் தாம்பத்தியம் கூடாது. இரவுடல சாப்பிடலாம்னு சொன்னால் தாம்பத்தியம் கூடும் என்று சொல்லி அந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தமான அந்த விதிவிலக்கு சலுகை பிறகு அளிக்கப்படுகிறது. இது எதனால் அளிக்கப்படுகிறது என்று சொன்னால், மனிதர்களுடைய பலவீனம், அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சட்டத்தெல்லாம் கொடுத்து பார்க்குறான், அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, அந்த சட்டத்தை அவங்களுக்கு பேண முடியலை என்று சொல்லும் பொழுது அதையே தளர்த்திடுறான். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது எல்லாம் மன்னிச்சுட்டான், நீங்கள் இந்த கட்டளையை மீறினீங்க, மீறினாலும் அல்ல அவங்களுக்கு மன்னித்து விட்டு உங்களுக்கு இப்போ லேசாக்கி விட்டான் என்ற அளவுக்கு மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதில் இந்த மார்க்கம் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தியிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ எல்லா சமுதாயங்களும் என்ன செய்வாங்கன்னா, இறைவனுக்காக வந்து வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கிடுவாங்க வழிபாட்டுக்காக வேண்டி, கடவுளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள், அதுதான் உலகம் பூரா விடுமுறை நாளாக கூட நினைஞ்சிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கூட வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் வந்து அவன் நிறைய தேவை உள்ளவனாக இருக்கிறான், தேவைக்கு அவன் உழைக்க வேண்டியவனாக இருக்கிறான், சம்பாதிக்க வேண்டியவனாக இருக்கிறான். அவன் வாரத்தில் ஒரு நாள் முழுசாக இறைவனுக்காக ஒதுக்கணும் என்கிற ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு நேரத்தை தான் நமக்கு தந்திருக்கான். அதாவது பாங்கு சொன்னதில் இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுருங்க. இதான் நூதியில் சலாத்தி மீ யோமில் ஜும்மா. ஜும்மாவில் வந்து பாங்கு சொல்லப்பட்டுச்சின்னு சொன்னால், ஃபஸாவும் இல்லா திக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள், ஒதருள் பை, வியாபாரத்தை விட்டுருங்க. அப்போ நினைவு கூறுவதற்கு வந்துருன்னு ஜும்மா பாங்கு சொல்லிட்டா வியாபாரத்தை விட்டுறணும். எவ்வளோ நேரத்துக்கு விட்டுறணும் என்று சொன்னால், தொழுக முடிகிற வரைக்கும் தான். தொழுக முடிஞ்சால் என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா குலியத்தி சலாத்து, ஜும்மா தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால், ஃபன் தஷ்ரூஃபில்லர்ந்து, பூமியில் பறந்து திரிந்து, ஒவ்வொத்தகுமின் பதிலில்லா, அல்லாஹுடைய அருளை தேடுங்கள். கடவுளுக்காகவே முழுசாக சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு சட்டம் இருந்தது. அவங்க அந்த நாள் முழுசுமே என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு சம்பாத்தியத்தையும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி இருந்த ஒரு நிலையிலேருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நமக்கு சின்ன ஒரு நேரம்தான், நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது, தொழில் பண்ணக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்ட ஒரு நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது, சின்ன அளவுக்குள்ள நேரம். இந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் என்ன செய்கிறான்னா, அதை ஒரு சட்டமாக நமக்கு சொல்கிறான், தொழுக முடிஞ்சவுடனே உங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு சொன்னால், சும்மா இருந்தால் படுத்து கிடக்கலாம், உங்களுக்கு பொருளாதாரம் திரட்ட வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னு சொன்னால் பறந்து ஓடுங்க, எப்போ தொழுக முடியும்னு பார்த்துட்டு வேகமாக போய் என்ன செய்யுங்க, தொழில்துறையை துவங்குங்க என்று அல்லாஹ் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு. மனிதனுடைய பொருளாதாரத்தை தேடணும், சந்தோஷமாக இருக்கணும் என்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகளை வந்து அல்லாஹ் இறுக்கி பிடிக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வந்து அந்த மாதிரி தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக நமக்கு இந்த சட்டங்கள் தரப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து கடவுளுக்காக நம்மளை அர்ப்பணித்து கொள்ளணும், முழுசாக தியாகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக வேண்டி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, துறவரம் வரைக்கும் மேற்கொள்கிறாங்க. துறவரம்னா என்னன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த உலக விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது, நம்ம கடவுளுக்குன்னே நம்ம அர்ப்பணித்து கொண்டு என்ன செய்யணும், காடவு செடியை உண்டு இருந்துருன்னு, உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் வந்து எல்லா மதங்கள்லாம் இருக்குது. யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப புனிதர்களாக கருதப்படுவாங்க. சும்மா தொழில்துறை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஒரு சாதாரண ஆள் மாதிரியே, அந்த துறவை மேற்கொண்டவர் வந்து மேம்பட்டால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் என்ற மாதிரியும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரியான நம்பிக்கை நம்ம சமுதாயத்திலையும் சில ஆட்களுக்கு வந்துச்சு. மார்க்க அறிவியினர்கள் அந்த சூஃபியாக்கள்ங்கிற பேரில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எல்லாத்தையும் துறந்து விடு, சூஃபிசம்னா என்னது, அனைத்தையும் துறந்து விட வேண்டும், காடோ செடியோ என்று போய் இருந்து என்ன செய்யணும், தவம் செய்ய வேண்டும். இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் பெயரால் இதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. அதை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது என்பது ஒரு கொள்கையாகவே என்ன செஞ்சாங்க, சொன்னவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். மார்க்கத்தில் இல்லை, இந்த குணமுடி மஸ்தான்லாம் சொல்லுவாங்கள்ல, அவர்லாம் வந்து ஒரு அவுளியாங்கிற அளவுக்கு இங்கே தான் இருக்குது, ராயபுரத்தில் தான் இருக்குது அவருடைய சமாதி. அதை வந்து அவர் இங்கே இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, தவம் செஞ்சு கல்யாணமெல்லாம் பண்ணாமல் துறவு வாழ்க்கை மேற்கொண்டார்னு சொல்லி அதுக்காக வேண்டிய அவர் அவுளியாவாக்கி அவருக்கு தர்கா கட்டுற அளவுக்கு இந்த சமுதாயமே இருந்திருக்கு. இது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு விளங்கவே இல்லை.
அவர் அதை கண்டிக்கவே செய்கிறார். கல்யாணம் பண்ணுறவங்களெல்லாம் கெட்டவங்கிறார். ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணன்னு சொன்னால் ஆடு மாடு வீடு தேடுன்னு ஆண்டவனை மறக்க வச்சிருவா. கல்யாணம்லாம் பண்ணிடாத, பண்ணலைன்னா என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க சுசுல்லாசனம். இவர் என்ன செய்கிறாருன்னா கல்யாணம் பண்ணாதுங்கிறார். அந்த நாரிகள் ஆசை வை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறார். அந்த நாரிகள்லாம் அந்த பொம்பளை, அந்த பொம்பளையலால் வர்ற கேடுகளை வந்து பேசுவோமான்னு கேட்குறார். அதனால அந்த கல்யாணம்லாம் பண்ணிடாதீங்க. இது இதுதான் வந்து இறைவனுக்கு செய்கிற தொண்டு. மற்ற மதத்தில் வழங்கின மாதிரி நம்மளில் உள்ளவங்களும் இந்த சூஃபி மார்க்க அறிவு இல்லாமல் நாங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறோம், பேணுதலாக போகிறோம். அந்த பேணுதல்ங்கிறதுலாம் நிறைய முசீபத்துகள் உண்டானது. எல்லாம் சொன்ன அளவோடு நிறுத்தி கொண்டால் முசீபத்து பிதத்துகளுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அந்த எல்லாம் உண்டானதுக்கு எதனால் உண்டாகுதுன்னு கேட்டால், நாங்கள் இது பத்தலை, இறைவன் தந்திருக்கிற இந்த மார்க்கம் போதுமானதாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நாங்கள் கூட செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அங்கே தான் இதெல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரியாக துறவரத்தை எல்லாரும் வெறும் கடவுளுக்காக வேண்டி நம்ம சிலதை தியாகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த உணர்வு எல்லாருடைய மனிதர்களையும், அதாவது ஆன்மீகத்தில் உள்ள எல்லாரும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு வராது. கடவுளும் ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்பக்கூடிய எல்லா மனிதர் மத்தியிலையும் நம்ம கடவுளுக்காக கொஞ்சம் நம்ம கூடுதலாக அர்ப்பணிக்கணும் என்ற உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வுகளில் மதிப்பளிச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த ஒரு ரமலான் மாதம் ஒரு 10 நாளைக்கு வந்து இருங்க. நமக்கு உள்ள துறவரம் எது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, உலக விஷயத்தை விட்டுருன்னு முழுக்க முழுக்க அல்லாவுக்கு அர்ப்பணிக்கணுங்கிற காலமெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதை ஒழிச்சு கட்டிட்டு அதை என்னது, அந்த உணர்வு மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அப்படி விரும்புகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீ இறைவனுக்காக வேண்டி மனைவி மக்களோட பிரிஞ்சிருன்னு, தொழிலை விட்டுருன்னு, உலக தொடர்பை குறைச்சிக்கிறேன்னு முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலேயே இருக்கணும்னு நினச்சாயானால் உனக்கு உள்ள அனுமதி என்ன, இந்த 10 நாள் தான் ரமலான் மாதம் கடைசி 10 நாளில் வந்து என்ன செய்ய, ஏத்திகாஃபுங்கிற பேரில் நம்ம இருக்கிறோம்ல, ஏத்திகாஃபுன்னு இருக்கிறாங்க. அந்த ஏத்திகாஃபு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது, குடும்பத்தை சொந்த வேலைகளை பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க பள்ளிவாசலில் இருக்கணும், தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்லை, பள்ளிவாசலில் தான் இருக்கணும். இருந்து கொண்டு ஓதலாம், தொழுவலாம், வேறு எதுக்கு செய்யலாம், அல்லது இறைவனை நினைத்து படுத்து தூங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எதை விட்டு ஒதுக்கிடுறாங்க, உலக தொடர்பு தொழில்கள் வியாபாரம் என்ன, அதை பற்றிலாம் கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கூட அதுக்கு கூட அதுலாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், சின்ன ஒரு வாசல், இந்த ஜும்மாவுக்கு எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லுகிறதோ அதே மாதிரி என்ன செய்கிறாண்டா, அந்த அதிகபட்சமாக 365 நாளில் 355 நாளில் ஒரு 10 நாள் நீங்கள் இறைவனுக்காக ஒதுக்குங்கன்னு எல்லாம் சொல்கிறோம். அது யாருக்காக வேண்டிய இந்த மாதிரி ரொம்ப இறைவனுக்கு அர்ப்பணிக்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு லகான் போடுது இஸ்லாம். நீ காலமெல்லாம் ரமலான் முழுசு நீ வந்து ஏத்திக்கா ஃபீரின்னு ரசூலில் வழிகாட்டலை. அந்த ஒரு 10 நாள் தான், அதில் ஒரு கூடுதலான நன்மை இருக்குது, 1000 மாதங்களுடைய நன்மை இருக்குது என்றெல்லாம் ஆர்வம் ஊட்டி அதை செய்ய சொல்வதற்கு காரணம் என்னென்று கேட்டால், இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கிறது. அல்லாவுக்கா நம்ம இதாக கூட செய்ய நினைக்கிறியா, இதை செய். அப்போ இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்லாத உண்டாக்குறாங்க. எது மார்க்கத்தில் இருக்கோ அந்த ஏத்தி காஃபி இப்போ இருக்கிற வழக்கம் இருக்குதா, இல்லை. பள்ளிவாசல்களில் கிடையாது, எல்லா பள்ளியிலையுமே ஏத்தி காஃபி இருக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பெரிய வணக்கமாக தெரிகிறது இல்லை. அப்போ இப்போ அதே நேரத்தில் வந்து விதத்துகள் நிறைய உண்டாக்குறாங்க, மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் உண்டாக்குற காட்சியை பார்க்குறோம். அதனால் இதில் என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. மனுஷன்னா இப்படி தான், இறைவன் தானே படைச்சிருக்கிறான், அவனுக்கு மனுஷனை தெரியணுமா இல்லையா? படைத்தவனுக்கு நம்மளை என்ன மாதிரி படைச்சான்னு அவனுக்கு தெரியாட்டி அவன் இறைவனாக இருப்பானா? அப்போ இறைவன் தான் நம்மளை படைச்சிருக்கான், ஆசையை கொடுத்துருக்குறான், தேவையை கொடுத்துருக்குறான், அதெல்லாம் நிறைவேற்றணுங்கிற ஒரு நிலையில் படைச்சிருக்கும் போது அதெல்லாம் அறுத்து எரிஞ்சிருன்னு சொல்லுவானா இல்ல? அப்படி சொன்னால் அது இறைவனாக இருப்பானா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த ஒரு மார்க்கம் மட்டும்தான் அதில் ஒரு தெள்ளத்தெளிவான ஒரு பாதையை காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் செய்கிறாங்க, ஒரு நாள் சொல்கிறாங்க மக்களுக்கு, ஐயுஹன்னாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, மக்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஒரு நாள் மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க, உரையில் வந்து இப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜூ, நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் எழுந்து கேட்குறாரு, குல்ல யாமின் ஆமீன் யார சொல்லலா, அல்லாஹ்வுடைய தூதரை வருஷ வருஷமானு கேட்குறாரு, ஹஜ்ஜு செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் என்ன, ஒரு மனிதர் எந்திரிச்சு என்ன செய்கிறாரு, உரையில் சந்தேகம் கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, குள்ள ஆமீன் யாரை சொல்லலா, வருஷ வருஷமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, பதிலே சொல்லலை, கேள்வி கேட்குறாரு, சபையில் வச்சு கேள்வி கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சக்கத்தை வாயை மூடிட்டாங்க, பேசாமல் இருக்கிறாங்க.
விடமாட்டேங்கிறார், மறுபடியும் எழுந்திருக்கிறார். அக்குள்ளே யாமேன் யாரை சொல்லலாங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை வருஷ வருஷமாங்கிறார். ரசூலுல்லாஹ் பதிலே சொல்லலை. மூணாவது தடவை எழுந்திருக்கிறார் வருஷ வருஷமாண்டு. அதான் அந்த அந் இதை வந்து மற்ற சகாபாக்கள்லாம் சரியாக புரிஞ்சுக்கிறது கிராமவாசியாக இருப்பார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணும்னா மறு எழுப்ப மாட்டாங்க. இந்த கேள்வி சரியான கேள்வி இல்லை, நம்ம தப்பான கேள்வி கேட்குறோம், இது ரசூலுல்லாஹ் விரும்பலைன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இவர் வந்து கிராமவாசிக்கு இவர் விளங்காமல் என்ன செய்கிறாருன்னா மூணாவது தடவை கேட்குறாரு வருஷ வருஷமும் ஹஜ்ஜின்னு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சொல்லாத மூணு தடவை கேட்ட பிறகு நம்ம வருஷ வருஷம் ஹஜ்ஜியான்னு கேட்குற சரி நான் ஆமான்னு சொன்னால் உனக்கு கடமையாகி போயிடும். நீ கேட்குற கேள்வியை கேட்குற ஆமாம் வருஷ வருஷம் தாண்டா என்னவாகிறேன் அது கடமையாகி போயிடும். ஏன்னா ரசூல்கிட்ட வந்து வந்தால் கடமையாயிரும்ல, நான் அப்படி சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் உனக்கு கடமையாயிரும். அப்படி கடமையாயிடுச்சுன்னா லமஸ்து தாத்தும் உங்களால் முடியுமா? வருஷ வருஷம் ஹஜ்ஜி கடமைன்னா முடியுமா? ஒரு லைஃப்பில் ஒருதை ஒன்றுங்கிறதுனால சிரமப்பட்டு எப்படியாவது என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க. காசு பணம் இருந்தால் கூட வருஷ வருஷம் செய்ய முடியுமா? பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ வருஷ வருஷம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது, கடமைக்கு தான் அது. வருஷ வருஷம் செய்கிறது கடமையான்னு கேட்டால் உன் சொல்லுக்கு நான் ஆமான்னு பதில் சொன்னால் என்னவாயிரும்? கடமையாயிரு. கடமையானா என்ன ஆகும்னா லமஸ்தாத்தும் உங்களுக்கு இயலாது. இயலாத ஒன்றை இந்த மார்க்கம் சொல்லாது. எது இயலுமோ அது அது கவனி எதை கவனிக்குது மார்க்கம் ஏழுமான்னு பார்க்கறது. ஹஜ்ஜு செய்யறது கெட்டது ஒன்றும் கிடையாது, வருஷ வருஷம் செஞ்சாலும் செய்யுங்க, அது ஒன்று கெட்டது நன்மை நன்மை தானே. ஆனால் மார்க் எப்படி பார்க்குது? உனக்கு முடியுமான்னு பார்க்குது. ஒரு மொத்தத்தில் ஒரு தடவைன்னா செஞ்சிருவேன். வருஷ வருஷம் நீ ஹஜ்ஜு செய்யணும், எப்படி எத்தனை பேருக்கு ஏழும் கடமையாகி குற்றவாளி ஆயிடுவாங்க. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, பாவைகளாக தான் ஆவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா வருஷ வருஷம் என்று சொன்னால் உங்களால் இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. அதான் முக்கியமானது. இதை சொல்லிவிட்டு தருணி மா தரத்துக்கும் உங்களை நான் என்ன மாதிரி விட்டுருக்கிறேனோ அதே மாதிரி என்னையும் விட்டுருங்க. நான் சிலது சொல்லாமல் விட்டுருப்பேன், சொல்லாமல் விட்டால் அது தடையில்லைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹ் பேசாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மார்க்கம் உங்களுக்கு குறுக்கிடலேன்னு அர்த்தம். பேசாமல் இருந்தீங்கன்னா சலுகை கிடைக்கும். நான் உங்களை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் விட்டுவிட்டேன்னா எதுவும் சொல்லாமல் சில விஷயங்களை பற்றி பேசாமல் உங்களுக்கு விட்டிருந்தேன் என்று சொன்னால் என்னை நீங்கள் அப்படி விட்டுவிடுங்கள். என்னமா ஹலக்க மண்கான கபலக்கும் உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் அழிந்தது எதனால் என்று சொன்னால் இப்போ கசரத்தி சுவாலிகும் பக்திலாபியும் அல்ல அம்பியாகியும் நபிமார்கள்ட்ட வந்து இந்த மாதிரி அதிகமான கேள்விகளை கேட்டு அதிகமான கேள்வின்னு இந்த மாதிரி கேள்வி சந்தேகம் தீக்கிற கேள்வி இல்லை. வருஷ வருஷமும் அஜி கடமையான்னு கேட்டார்ல, இந்த மாதிரியான மக்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய கேள்விகளை கேட்டு முரண்பட்டதுனால தான் முந்தைய சமுதாயம் நாசமாக போனாங்க. அவங்க ஒன்று ஒன்றா கேட்பாங்க, கடமை கூடிக்கிட்டே போகும், சிரமம் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்போ சொல்ல பேசாமல் விட்டால் அனுமதினு விட்டு போயிட வேண்டியதானே. ஒரு ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லாமல் இருக்கிறான்னு சொன்னால் அது அனுமதி, நீ செய்யலாம்னு அர்த்தம். அப்போ இறைவனுக்கு மறதி கிடையாது. உமாக்கான ரப்புக்கு நசியா, உமது இறைவன் வந்து எதையும் மறப்பவன் கிடையாது. மறந்துட்ட சொல்லாமல் இருக்கிறான், சலுகைக்கு தான் சொல்லாமல் இருக்கிறான். இந்த மக்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக பேசாமல் சைலண்டாக விட்டுட்டான். நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா பயன்படுத்திக்கிட்டு சரி நல்லா தடுக்கலை, நல்லா தடுக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இதை கிளப்புனாங்கன்னா சட்டமாக போயிடும்ல. இப்போ போட்டு கிளப்புனோம்னா சட்டமாகிறாது. இப்போ யார் சட்டமாக முடியும்? இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறனால ஒரு அஜரத்தை ஆமான்ட்ட கடமையாயிருமா? ஆகாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து இதில் கவனமாக நீங்கள் இருக்கணுங்கிறாங்க. ரசூல்கிட்ட வந்து எதையாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும். ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் ஹலால்னு அர்த்தம். அது சொல்லாமல் விட்டுட்டோம் என்றால் உங்களுக்கு அனுமதியில் அர்த்தம். அப்போ மார்க்கத்தில் எதை பற்றி சொல்லலையோ அது எல்லாமே அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் தேடவே இல்லை. தடைன்னு ஆதாரம் காட்டு, தடைனா ஆதாரத்தை காட்டு. தடைக்கு ஆதாரம் இல்லைன்னு அனுமதி தான். அனுமதிக்கு ஆதாரம் கேட்ட ஆதாரம் வந்து கேட்க காட்ட முடியாது. அப்படி இந்த மார்க்கத்தில் இல்லை. அதுதான் சொல்கிறாங்க, ஃபைதா அமர்த்துக்கும் விஷயின், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து கட்டளை இட்டால் உங்களுக்கு நான் கட்டளை இடுறேன்னு வைங்க. அப்போ ஃபத்தும் மின்ஹும் மஸ்த தழுத்தும் இயன்ற அளவுக்கு அதை செய்யுங்க. நான் கட்டளை இட்டால் இயன்ற அளவுக்கு செய்யுங்க. ஒய்தா நகைத்துக்குமான் செய்யின், எதையாவது உங்களுக்கு நான் தடை செய்து விட்டால் நீங்கள் விட்டுருங்க, நான் தடுத்ததை விட்டுருங்க. செய்ய சொல்கிறேன்ல அதை கூட எல்லாத்தையும் செய்யணும்னு கிடையாது, அதில் இயன்றதை செய்யுங்கள். எதை நான் செய்ய சொல்கிறேனோ அதில் வந்து நீங்கள் எது ஏழுமோ அதை செய்யுங்கள். எது அது கடமைக்கு எப்படி கிடையாது, அதுக்கான தொழுகையில் அஞ்சு வேலைக்கு எனக்கு மூணு வேலை தான் ஏழுன்றக்கூடாது. நம்மளால் முப்பது நோம்பு ஏழு பாஞ்சு நோம்பு தான் ஏழுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கட்டாய கடமை, கட்டாய கடமை தவிர உங்களுக்கு விரும்பி நீங்களாக செய்யக்கூடிய வழிகாட்டுதல்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் தூ மின்ஹு மஸ்த தாத்தும், உங்களுக்கு இயன்ற அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க.
ஆனால் தடை செஞ்சால் விட்டு விளையிக்கிறதேங்கிறாங்க. அப்போ இந்த ஹஜ் விஷயமாக சொல்லும் பொழுது நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ரசூலுல்லா எந்த இதில் பார்க்குறாங்க, முது முதல்ல கட்டப்பட்ட ஆலயம், காபாவுடைய சிறப்பு என்ன, அது வருஷ வருஷம் ஹஜ்ஜி செஞ்சால் நன்மை தானே, அப்படி ரசூலுல்லா பார்க்கல. மனிதனுக்கு ஏழுமாங்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. உங்கள் கேள்வியினால் நீங்கள் மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கிறாதீங்க என்று என்ன செய்கிறாங்க, சொல்லித்தர்றாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதே விஷயத்தை வந்து புகாரியில் ஒரு இதே விஷயத்தை சொல்கிறாங்க, தவுனி மா தரத்துக்கும், நான் உங்களை எந்த மாதிரி விட்டுருக்கேனோ அந்த மாதிரி என்னை விட்டு விடுங்கள். இன்னமா ஹலக்க மண்கான கபுளக்கும் விசுவாலிகம் மக்திலாஃபிகம் அல அம்பியாகும், உங்களுக்கு இந்த நபிமார்கள்ட்ட வந்து கேள்வி அதிக கேள்விகள் கேட்டதுனால தான் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதே விஷயம் வந்து புகாரில் 7288 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த மார்க்கம் நம்மள்கிட்ட எதை பார்க்குதுன்னு கேட்டால், உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கிறாதீங்க, உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை உண்டாக்கிறாதீங்க என்பதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல்ல ஃபரல ஃபராயில, அல்லாஹ் வந்து உங்களுக்கு சில கடமைகளை ஏற்படுத்தியிருக்கிறான், சில விஷயங்களை ஃபரல் என்று ஆக்கியிருக்கிறான், கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று ஆக்கியிருக்கிறான். அது மாதிரி ஹர் ஃபலாத்துல் அய்யூஹா, அதை பாழாக்கிறாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதை கடமைன்னு சொல்லிட்டானோ அதை எப்படி செஞ்சுருங்க. அல்லாஹ் சில விஷயங்களை உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறான், அந்த கடமை விஷயத்தில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, அதை செஞ்சுருங்க. இப்போ ஹர்ரம ஹுர்மாத்தின், சில விஷயங்களை ஹராமாக ஆக்கியிருக்கிறான், நல்லா செய்யாதுன்னு தடுத்திருக்கிறான், ஃபுல்லாக தனத்தை அதை உடைச்சி விடாதீங்க, அதை செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு கடமைன்னு சொன்னதை செஞ்சு விடுங்க, கடமை இல்லாமல் ஹராம்னு சொன்னதை விட்டு விளைவிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஹத்த ஹுதூதன், சில எல்லைகளை போட்டு தந்திருக்கிறான் அல்லாஹ் வந்து, ஃபுல்லாக தரத்ததுஹா, அதை மீறாதீங்க. ஒரு எல்லை வகுத்து அல்லா தந்திருந்தான்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மீறக்கூடாது. ஒரு லிமிட்டு போட்டு தந்திருந்துச்சு சொன்னால் அந்த லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது. சூரியன் மறையிற வரைக்கும் நோன்பு வைங்கன்னா நான் இஷா வரைக்கும் வைப்பாக்கேன்னு சொல்லக்கூடாது. ஒரு எல்லையை எல்லாம் போட்டு தந்தான்னு சொன்னால் அந்த எல்லை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. அதுக்கடுத்து செய்கிறாங்க, ஒரு சக்கத்தை அன்னாஷியா, பல விஷயங்களை பற்றி சொல்லாமல் இருக்கிறான், அல்ல மௌனமாக இருக்கிறான், மின் கயிறு நிசியானின், மறதியினால் அல்ல, உங்களுக்கு சலுகைக்காக வேண்டி சில விஷயங்களை அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருக்கிறான். எனவே அதில் நுழைந்து கொண்டு நீ என்ன செஞ்சிடாதீங்க, அதில் ஈடுபட்டு அது தீவிரமாக இறங்கிறாதீங்க, அதில் அது துருவி ஆராயாதீங்க. அல்லாஹ் சொல்லலைன்னா உற்று நீ பாட ஹலாண்டு பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லாஹ் இதை தடுக்கலை, கூடாத ஒரு விஷயமாக இருக்குமே ஆனால் அல்லாஹ் தடுத்திருப்பான் அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதுக்கும் வழிகாட்டுறாங்க. இது ஒரு தாரக்குத்தி நிலை வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க, ஆண்களும் ஏற்றுக்குருவாங்க, பெண்களும் ஏற்றுக்குருவாங்க. அந்த காலத்தில் ரசூல்லாட்டை ஏற்றுக்கிறதுக்கு என்ன முறைன்னு கேட்டால், அவங்க கையை ரசூல்லா கையில் வச்சு உறுதிமொழி மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நம்ம சும்மா கலிமா சொல்லி தான் கொடுக்குறோம், நம்ம ரசூல் கிடையாது. ஆனால் ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கு பேர் பையத், ரசூல்லாட்டை உறுதிமொழி எடுக்கணும். எப்படி உறுதிமொழி எடுப்பாங்கன்னு கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வுத்தவர யாரையும் வணங்க மாட்டோம், உங்களை தூதராக ஏற்றுக்குறோம், திருட மாட்டோம், விசாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோன்ட்டு சில தீமைகள், அந்த காலத்தில் பரவலாக இருந்த தீமைகளை சொல்லி இப்படி உடன்படிக்கை எடுப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிற போத வெறும் கலிமாவுக்கு மட்டும் உடன்படிக்கை எடுக்க மாட்டாங்க, அதை திருட்டு விபச்சாரம் கொலை இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்க, அவதூறு ஒப்பாரி வைக்கிறதுக்கெல்லாம் உடன்படிக்கை எடுப்பாங்க. அந்த காலத்தில் எந்த தீமைகள் மலிஞ்சிருந்துச்சோ அதையும் சேர்த்து என்ன செய்வாங்க, உடன்படிக்கை எடுப்பாங்க. அப்படி உடன்படிக்கை எடுக்கும்போது அப்போ ரசூலுல்லாட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஜரீர் இப்னு அப்துல்லா சஹாபி சொல்கிறாரு, பாயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சமீஉத்தா, ரசூலுல்லாட்ட வந்து நாங்கள் வந்து பையத்து செஞ்சேன். எப்படி பையத்துனா, நீங்கள் சொல்வதை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு பையத். அது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து உறுதிமொழி கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, உங்கள் சொல்ல கேட்டு நான் நடப்பேன், நீங்கள் இறை தூதராக இருக்கிறதுனால உங்கள் சொல்ல கேட்கவும் செய்வேன், கட்டுப்படவும் செய்வேன் என்று நான் வந்து பையத்து செஞ்சேன் ரசூலுல்லாட்ட சொன்னேன். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபக்கட் ஃபலக்கணனி, என்னுடைய அந்த சொல்லில் திருத்தம் செய்தார்கள். இவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் சொல்லை அப்படியே கேட்டு கட்டுப்படுவேங்கிறார். அப்போ ரசூலுல்லா திருத்தி தர்றாங்க, ஃபீமஸ்த தாத்து ஃபீமஸ்த தாத்துன்னு சேர்த்து சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னால் இயன்ற அளவுக்குன்னு சொல்லு, கட்டுப்பட்டு நடப்பேன்னா நான் சொன்ன எல்லாத்தையும் உனக்கு கட்டுப்பட முடியாது, சிலதுக்கு உனக்கு இயலாமல் போயிடும். அப்போ இத்தனை விஷயங்கள் சொன்னத்தான, இத்தனை விஷயங்கள் வந்து நம்மளே வாழ்க்கையில் செய்கிறது இல்லை,
கட்டாய கடமையை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடறோம். அப்போ செய்ய முடியாமல் போயிருமேங்கிறதுக்காக இந்த உறுதிமொழியில் நீ பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் சல்லாசன் எப்படி சொல்லி தர்றாங்கன்னு கேட்டால், நீ நான் வந்து கட்டுப்பட்டு நடப்பேன்னு சொல்லும்போது எப்படி நீ சேர்த்து சொல்லணும், என்னால் இயன்ற அளவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு சேர்த்து சொல்லணும். இந்த இயன்ற அளவுக்குங்கிற வார்த்தையை திருத்தி கொடுக்குறாங்க. அவர் இயன்ற அளவுக்குன்னு போடல, அப்படியே நான் கட்டுப்படுவேங்கிறாரு, அப்படி சொல்லக்கூடாது. என்ன உனக்கு ஏழாது, நீ மனுஷன், அப்படி இப்படி கட்டுப்படுவேன், உனக்கு ஏழாத நிலையெல்லாம் இருக்கும். மனிதர்கள் பல தரத்தில் இருப்பாங்க, வயசானால் உனக்கு சில காரியம் செய்ய முடியாது, சில வேலைகள் இருந்தால் உனக்கு சிலது செய்ய முடியாது, நோயாளியாக இருந்தால் உனக்கு சிலது செய்ய முடியாது. அப்போ இயலும் இயலாதும் ரெண்டு நிலை இருக்குதுல்ல, அப்போ இயன்றளவு கட்டுப்படுவேன் சொல்லி ஒரு திருத்தம் செய்த ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து ஒன்று சுகலி குல்லி முஸ்லிமின், அனைத்து முஸ்லீமுக்கும் நனவு நாடுவேன். இந்த ரெண்டு வார்த்தையை கரெக்ஷன் பண்ணுறாங்க. நான் ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி கேட்டு நடப்பேன்றவுன்னு அதை மட்டும் சொல்லாத, இதையும் சேர்த்து சொல்லு. எதை சேர்த்து சொல்லணும், என்னால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். இயலாட்டி சிலது மீறுவேன் அர்த்தம், அதுக்காக தான் அர்த்தம். சிலது ஏழுன்னு சொன்னால் உங்கள் சொல்ல நான் கேட்காம அப்படி விட்டுருவேன், நீங்கள் காட்டி தந்த சில சுண்ணத்துக்கள் கூட நான் விட்டுருவேன். சுண்ணத்தை விடுவது பாவத்தில் வராது, நன்மையை தான் குறைக்கும். தப்பை செஞ்சால் தான் பாவத்தில் வரும். சில சுண்ணத்தை தொழுகைகளுக்கு முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துன்னு இருக்குது, இதை செஞ்சால் நன்மை. ஒருத்தர் செய்யலைன்னா அதில் கொஸ்டின் பண்ணுவானா கஷ்டம் பண்ணுவானா, அவர் தரஜா கூட வேணும்னா அவர் செஞ்சுக்கிடுவார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ரசூல்லா சொல்கிறாங்க, இயன்ற அளவுக்கு என்கிற ஒரு வார்த்தையை திருத்தி கொடுக்குறாங்க. இது புகாரியில் 7202 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் சல்லாசன் வந்து ஒரு துவா சொல்லி தந்திருக்காங்க, அது சையதுல் இஸ்திகஃபார்னு சொல்லுவாங்க. இஸ்திகஃபாருக்கு தலையாயது. ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு துவா, பல பல வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இந்த பாவ மன்னிப்பு கேட்குற இந்த துவா புகாரியில் வரக்கூடிய 6306 ஹதீஸ் அந்த துவா மனப்பாடம் பண்ணுறாங்க. அந்த நம்பரில் பார்த்து என்ன செய்ய மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. அந்த துவாவில் என்ன வரும்னு கேட்டால், அல்லாஹும்மா அந்த ரப்பி, இறைவா நீ தான் என் இறைவன், லாயிலாக இல்லை அந்த, உன்னை தவிர கடவுள் யாருமே வணக்கத்துக்குரியவன் கிடையாது, ஹலக்தனி நீ என்னை படைத்திருக்கிறாய், வானா அபுதுக்க நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், நீ தான் என்னை படைத்தா நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், வானா அல அகதிக்க வாழதிக்க நான் வந்து உன்னுடைய உன்னிடத்தில் அளித்த வாக்குறுதிப்படியும் ஒப்பந்தப்படியும் நடப்பேன், மஸ்த தாத்தூ இயன்ற அளவுக்கு அதை சேர்த்து அந்த துவாவை சொல்லி சொல்லித்தர்றாங்க. நான் உன்னோட ஒப்பந்தப்படி நான் நடப்பேன், வாக்குறுதிப்படி நடப்பேன். ஆனால் எப்படி நடப்பேன்னு கேட்டால், சிலது மீறி அல்லாட்டையில் பேசுகிறோம், பொய் சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக எப்படி சொல்கிறாங்கன்னா, மஸ்த தாத்தூ என்னால் இயன்ற அளவுக்கு அப்படி செய்வேன், அவுதுபிக்க நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரிமா சனத்து நான் செய்த கெட்ட செயலை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அபு உலக்க பி நேமத்திக்கு அலைய எனக்கு நீ செஞ்ச அருட்குடையின் காரணமாக உன்னிடத்தில் சரணடைகிறேன், அபு உலக பி தம்பி நான் செய்த பாவத்தின் காரணமாக உன்னிடத்தில் சரணடைகிறேன், ஃபஃபிர்லி என்னை மன்னிப்பாயாக, ஃபைன்னஹுல்லா யரஃபிரு துனுப இல்லா அந்த, உன்னை தவிர எவனும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இந்த ஒரு துவாவை பாவ மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும். இதனுடைய அர்த்தத்தையும் வழங்கி இது மனப்பாடம் பண்ணி மனசில் பாவங்கள் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்க விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிறோங்க. புகாரில் 6306. இதில் நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அதில் கூட இறைவா மன்னிப்பு கேட்குறோங்கிறதுனால இறைவா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லிவிடாதீங்க. அந்த துவா எப்படி சொல்லி தர்றாங்க, உன்னிடத்தில் சொன்ன வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன், உனது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன், மஸ்த தாத்து இயன்ற அளவுக்கு, சிலது மீறினா பிடிச்சிடாத அப்படிங்கிற அர்த்தத்தை வைத்து அல்லாட்ட பேசும்போது கூட இந்த வார்த்தையோட இணைச்சி ரசூல்லா சொல்லித்தர்றாங்க. உன் சொல்ல கேட்டு நடப்பேன், ரசூல்லாட்டையும் சொல்லும்போது கரெக்ஷன் பண்ணுறாங்க. அல்லாட்ட பேசுகிறோம்ல, ஒப்பந்தம் பண்ணுறோம்ல, துவா செய்கிறோம்ல, அதுக்கும் என்ன சொல்லித்தர்றாங்கன்னு கேட்டால், மஸ்தத் தாத்து என்னால் இயன்ற அளவுக்கு நான் வந்து ஒழுங்காக நடப்பேன், இப்படி ரசூல் சல்லா செல்லம் காட்டியிருக்கிறார்கள். அப்போ மனிதனுக்கு இயன்ற அளவுக்கு தான் அவன் வாழ்க்கையில் நடக்கணும் என்கிற ஒரு ஆன்மீகம் உலகத்தில் எங்குமே கிடையாது. எந்த ஒரு ஆன்மீக நெறியிலையுமே உன்னால் இயன்ற அளவுக்கு செய்யுங்காம எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு செய், உன்னை அழிச்சிக்கிட்டாவது செய்யின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை உடச்சி காட்டினது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள். இன்னும் அது சம்மந்தமான கூடுதல் விவரங்களை நம்ம இன்ஷாஅல்லாஹ் அடுத்தடுத்த வரம் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம நிதி அமைச்சர், இந்தியாவுடைய நிதி அமைச்சர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார், போகிறார். அங்கே உள்ள செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்களே, ரொம்ப தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க, அச்சமாக உணர்கிறார்கள் அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்குறாரு.
கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அப்படி கிடையாதுங்கிறத அப்படி சொல்கிற பதில் சொல்லலை. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் தான் வந்து உலகத்தில் முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இந்த கொடுமைக்கு என்ன சம்பந்தம்? உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற நாடு எது? இந்தியா தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா வளர்ந்துக்கிட்டு போகிறாங்க, அவங்க எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது, சுதந்திரம் அடையும் போது இருந்ததை விட இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க, இப்படி ஒரு பதிலை ஒரு நிதியமைச்சர் சொல்கிறார். அப்போ இந்த சுதந்திரம் அடையும் போது இருந்ததை விட முஸ்லீம் மட்டுமா கூடியிருப்பான்? எல்லோரும் தான் கூடுவாங்க. சுதந்திரம் அடையும் போது மொத்தமே 20 கோடி மக்கள் இருந்தாங்க, 30 கோடி மக்கள் இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான்லாம் சேர்த்து. பாரதியார் கூட பாட்டு படிப்பார், 30 கோடி முகமுடையாள்னு, 30 கோடி தான் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள நிலைமை என்ன? இந்துக்கள் மாத்திரம் 96 கோடி இந்தியாவில் இருக்கிறாங்க. பழைய கணக்கு பிரகாரம், 2011 எடுத்த கணக்கு பிரகாரம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் தானே கூடியிருக்கிறாங்க. 20-30 கோடியில் எல்லாத்தையும் அவங்க 20 கோடி இருந்தாங்கன்னா 96 கோடி ஆகிருக்கிறாங்களே, அதிகமாகிட்டாங்களாம். இந்தியாவில் முஸ்லீம்கள் ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டால், நீ அதிகமாக இருக்கிறன்னு ஒரு பதிலாக, அடிச்சியா இல்லையா, அநியாயம் நடக்குதா இல்லையா, அதுதானே பதில் சொல்லணும். இந்த ஒரு வார்த்தையை வந்து வெளிநாட்டில் போய் சிரிக்கிறாங்க எல்லோரும். வெளிநாட்டில் இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே. உங்கள் நாட்டில் வேறு கொடுமைகள் நடக்குதுன்னு சொன்னால் கொடுமைகள் நடக்கலை, லிஸ்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுறதை விட்டுட்டு, இந்தியாவில் தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பாகிஸ்தானில் தான் கொடுமை நடக்குது, பாகிஸ்தானாக கேள்வி கேட்டான், பாகிஸ்தானில் தான் அதிகமாக கொடுமை நடக்குது, பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் இன்றைக்கி பாதியாக குறைஞ்சி போச்சு, இது வந்து தேவையாங்க. உங்கள் கேள்வி என்ன? உங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், எங்கள் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத தான் நீ சொல்லணுமே தவிர, பாகிஸ்தானில் இந்த பாதியாக குறைஞ்சி போச்சுங்கிறத கிளிகிழ்ந்து கிழிக்கிறாங்க. அங்கே எப்படி கிழிக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானில் வந்து சுதந்திரம் அடையும் போது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் போட்டிருந்தாங்க, உதாரணத்துக்கு 4 கோடி பேர் இருந்தாங்கன்னு வைங்க சுதந்திரம் அடையும் போது, இப்போ வந்து 2 கோடி ஆகிட்டாங்கன்னு வைங்க, பாதியாயிருச்சுல. அப்போ மக்கள் தொகை வந்து சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தானில் இருந்த தொகையை விட பாதியாகி விட்டார்கள் இந்துக்கள், சிறுபான்மைக்கு அங்கே பாதிப்பு பாதுகாப்பாக இல்லைங்கிறாங்க. அப்போ சுதந்திரம் அடையும் போது இருந்த பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஒன்றா? சுதந்திரம் அடையும் போது இருந்த பாகிஸ்தானில் பங்களாதேசம் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து இருக்கும்போது 4 கோடி தான் இருந்திருப்பாங்க, பாதி பிரிச்சிட்டோம்னா 2 கோடி தான் இருப்பாங்க, குறையவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் வேறு, இன்றைக்கி இருந்த பாகிஸ்தான் வேறு. சுதந்திரம் அடையும் போது பங்களாதேஷ்னு இப்போ சொல்கிறோம்ல, அதுவும் பாகிஸ்தான் தானே, பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் நேருக்கு பாகிஸ்தான் ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே பாகிஸ்தான் தான். அப்போ ரெண்டுலேயும் சேர்த்து கணக்கு பண்ணும்போது இந்துக்களுடைய ஒரு தொகை 4 கோடின்னு சொன்னால், இப்போ வந்து 2 கோடியாக போச்சான், 2 கோடியாக போனது என்ன? பங்களாதேஷ் சேர்த்தா பாகிஸ்தானை மட்டும் பிரித்து இப்படி ஒரு விவரங்கிட்ட புள்ளி ஒருத்தர் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கத்திய உலகம்லாம் இப்படி ஒரு விவரம் இல்லாத ஒரு ஆளான்னு பேசுகிறாங்க. அது போக மக்கள் தொகை தாறுமாறாக பெருகுங்கிற அப்படின்னு நம்ம பெருகவெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ஒரு 80களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பெண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணு 4 புள்ள பேர் சராசரியாக 4.4 கணக்கில் சந்ததிகள் பெருக்கின ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ என்னென்னு கேட்டால் 2 தான், 2.6, 2.1, 2.3 கணக்கில் தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு வந்து மொத்தமே 2 புள்ள தான், பெண்ணை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க, ஆம்பளையே பண்ண மாட்டாங்க. ஒரு பெண்ணு வந்து 2 புள்ள தான் பெறாங்கிற கணக்கில் தான் இருக்குது. அப்போ எல்லாருமே அந்த சராசரியில் தான் இந்தியாவில் பிள்ளை பேர் குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே 4 புள்ள 3 புள்ள ஆளுகள் இப்போ கிடையாது, எல்லாமே படித்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா குறைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால பெரிய அளவுலாம் நம்ம முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலை சதவீதத்தில். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சோன்னு கூட இருக்கிறாங்க. அது காரணம் என்னென்னு கேட்டால், இவர்கள் வந்து பாதி பேர் கொஞ்சம் பேர் வந்து துறவரம்னு கல்யாணம் பண்ணுறது கிடையாது. அப்போ கல்யாணம் பண்ணலன்னா உங்களுடைய எண்ணிக்கை குறையிற நீங்கள் தானே காரணம், நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்க? அப்போ இந்துக்களில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறது இல்லையில, துறவரம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணலைன்னா அவர் வழியாக சந்ததி வராது, அதனால கொஞ்சம் குறையிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹோமோசெக்ஸு லெஸ்பியன்லாம் அவங்க வந்து பெரிய குற்றமாக கருதுறது கிடையாது. ஓரினச்சா இருக்குது, ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைன்னா இப்படி சந்ததி பிறகு அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கழிச்சதுனால கொஞ்சம் அவங்களுடைய வளர்ச்சியுடைய அளவு கம்மியாக இருக்கும். அது போக வந்து தீண்டாமல் அதெல்லாம் வெறுத்து கொஞ்சம் இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் பேர் வருவாங்க. பெத்து இஸ்லாம் அதிகரிக்கிறதுல அவங்க பெற அளவுக்கு தான் நம்மளும் பெறுகிறோம். கொஞ்சம் கூட ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், அவங்களுடைய ஒரு கணிசமான பேர் திருமண உறவுக்கு அதில் வந்து விரும்புகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையின் காரணத்தினாலையும் இந்த மாதிரி இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் பேர் வர்றதுனாலையும் கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ நல்லபடியாக இருக்கிறாங்களா இல்லையான்னு எதை வச்சு பார்க்கணும்?
நேற்று நேற்று தீர்ப்பளித்ததை பார்த்தா தெரியும். குஜராத்தில் வந்து அவ்வளோ பேரை 13 பேரை வீட்டுக்குள்ளே வச்சு எரித்து இந்த கலவர நச்சில் அந்த கோத்ரா அதில் வந்து எரித்து கொலை செஞ்சவர்களுக்கு வந்து 28 ஆண்டு கால தண்டனை என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டதை மறுவிசாரணை எடுத்து 50 பேர் விடுதலைங்கிறான். இதானடா கொடுமைங்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு வந்து நீதிமன்றத்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தீர்ப்பில் என்ன செய்கிறான்டா நீதிபதி வந்து அந்த பழைய விளக்கை தோண்டி எடுத்து அத்தனை பேரும் விடுதலை. அந்த தகல்காவில் வந்து நேரடியாக பேட்டியை கொடுப்பான். வயிற்றில் உள்ள குழந்தையை குத்தி எடுத்து நான் வந்து கொன்றேன்னு செய்வான். பேட்டு கொடுத்து அதெல்லாம் அந்த தகல்கா அந்த இணையதளம் மூலமாக அம்பலப்படுத்தினாங்கல்ல அப்படி சொன்னோடன வெளியே வந்துட்டான். என்னத்தினால விடுதலை செஞ்சோன்னு காரணம் இல்லாமல் விடுதலை. எந்த காரணமும் செய்திகளில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ரீசனும் சொல்லாமல் அனைவரும் அந்த வழக்கிலிருந்து விடுதலை. அதில் விடுதலைங்கிறீங்க, பல்கிஸ்மான் விடுதலைங்கிறீங்க. அப்போ நீங்கள் நீதிமன்றத்தின் வழியாகவும் அநியாயம் செய்கிறீங்க. பாபர் மசூதி பள்ளிவாசலாக இருந்ததை இதெல்லாம் அநியாயம் இல்லை. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மக்கள் தொகை வந்து பெருகிருச்சுங்கிற ஒரு பதிலாகுமா, இல்லை பாகிஸ்தானில் குறைஞ்சிருச்சுங்கிறது இப்படி பதிலாகும்? நீ எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அது மாதிரி எங்களுடைய ஆடை அணிவது ஹிஜாபுக்கு தடைங்கிற, இறைச்சி சாப்பிட்றதுக்கு தடைங்கிற, அப்போ தெருவில் போனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லலாட்டு போட அடிக்க, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? பொய்யா? நடக்கிறத வச்சு தானே மனித உரிமை கமிஷன், ஐநாவுடைய மனித உரிமை கமிஷன்லாம் இந்தியாவில்தான் அதிகமான பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை இப்போ முழுப்பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதில் அந்த அம்மா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியுது இங்கே நடக்கிற ஒரு விஷயம். உலகத்துக்கே தெரிய போய் தான் நீ நுபுர் சர்மாவை நடவடிக்கை எடுத்தீங்க. நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக பேசி அந்த அம்மா கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பாக வச்சுருந்தீங்க. அப்போ கத்தாரில் உலக நாடுகள்லாம் முஸ்லீம்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச கூட என்ன செஞ்சீங்க, அவர் மீது நடவடிக்கைன்னு கேஸ் போட்டிங்கள்ல, இப்போ இருக்குதானே செய்யுது. அப்போ முஸ்லீமுக்கு எதிராக வந்து விஷமத்தை பேசுறது, வன்முறையை தூண்டுறது, கலவரத்தை உண்டாக்குறது, பள்ளி வாசலுக்கு மேலே ஏறி கொடியை கட்டுறான், இதெல்லாம் துன்புறுத்தல் இல்லையா? நிம்மதியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமா? பள்ளிவாசல் மேலே ஏறி ராமரமின்னு ஊர்வலம் போகிறான், பள்ளிவாசல்கிட்ட டான்ஸ் ஆடுறான், அப்புறம் காவி கொடியை கொண்டு போய் பள்ளிவாசல் மன்னாரவில் ஏறி கட்டுறான். முஸ்லீம்கள் சும்மா தான் இருக்கிறாங்க, போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் முஸ்லீம்கள் நிம்மதியாக இல்லைங்கிறது உலகத்துக்கு புறம் தெரியும். நீங்கள் அழித்து உங்கள் கொள்கையை அழித்து ஒழிக்கிறது முஸ்லீமை இல்லாமல் ஆக்கிறது தான் இந்த காவிகளுடைய கொள்கைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வெளிப்படையாக ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இது உலக நாடுகளுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்ச கேள்வி வரும் பொழுது பாகிஸ்தானில் எப்படிங்கிறதுக்கு, பாகிஸ்தானில் ரொம்ப சரியாக நடக்கலாம், பாகிஸ்தான் நடக்கிறது நடக்கிறது தெரியல, அதனால் நமக்கு என்னென்ன பாகிஸ்தானில் நான் நடக்கிறதுன்னு சொன்னால் எங்களை என்ன அடிக்கிறான்னு கேட்டால் பாகிஸ்தானில் ஏன் அடிக்கிறான்னு கேட்டால் அதையும் எங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி பாகிஸ்தான் விஷயம் பொய் தான், அந்த பிபிசியில் போட்டிருக்கான், அது எந்த தரவும் அதுக்கு இல்லை, இவங்களா தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். பாகிஸ்தானில் அப்படி இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சோர்ஸு ப்ரூஃபும் கிடையாது, இவங்களா சொல்கிறாங்கண்டு. அதனால் வந்து இந்த மாதிரியாக முஸ்லீமுக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் திட்டமிட்டு நம்மளை அனைத்து துறையும், அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள், நீதித்துறை எல்லாமே சேர்ந்து முஸ்லீம்களை ஒரு வழி பண்ணணும்னு நடக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஒரு தகவலுக்கு அவன் இந்த பொய் தகவலை அவங்க பரப்புகிறாங்க என்பதற்காக வேண்டி இதை பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.